அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்மளுடைய யாம் தமிழ் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில போன பதிவுல குலதெய்வம் என்றால் என்ன, குலதெய்வத்தை நம்ம வணங்குவதால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத முழு விவரத்தையும் பார்த்தோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா கன்னி வழிபாடு என்றால் என்ன, அதை எவ்வாறு வணங்க வேண்டும், அவ்வாறு வணங்குவதால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன, நம் குடும்பம் எவ்வாறு செழிப்புடன் இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்ன எங்க சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை சரியாக வணங்கி வந்தாலே வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு காண முடியும். குலதெய்வ வழிபாடு அனைத்து நன்மையும் செய்யும், மற்ற தெய்வ வழிபாடுகள் பிறகுதான். குலதெய்வம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் குடும்பம் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது கன்னி தெய்வ வழிபாடு. உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு குடுகுடுப்படிப்பவரோ அல்லது குறி செல்பவர்களோ யாராவது வந்தால் பலரும் முதலில் சொல்லுவது உங்கள் வீட்டு கன்னி தெய்வம் பற்றிதான். யார் இந்த கன்னி தெய்வம்? சில பல தலைமுறைகளுக்கு முன்னர் நம் அப்பாவளி உறவில் பிறந்து திருமணமாகாமல் சிறு குழந்தையிலேயே இறந்து போன பெண்தான் நம் வீட்டின் கன்னி தெய்வமாக இருக்கிறது என்பது ஐதீகம். ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணமாகாமல் யாராவது சிறு பெண்கள் குழந்தைகள் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னர் ஒருவராவது இழந்திருப்பார்கள். அது தெய்வமாகி நம் வீட்டையே பாதுகாத்து வரும் என்பது நம்பிக்கை. இது உண்மையும் கூட. பலரது வீட்டில் அவர்கள் குடும்பத்தில் வரும் பெரிய ஆபத்துகளில் இருந்தும் வீட்டில் நடக்கும் சின்ன பிரச்சனைகள் வரை பெரிதாக பூதாகரம் ஆகாமலும் அப்படியானாலும் அந்த பிரச்சனையை சமரசமாக ஆக்கி கொண்டு வரும் சக்தி உடையது வீட்டின் கன்னி தெய்வம். இதுபோல வீட்டின் காவல் தெய்வமாக இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு உரிய பூஜை முறைகளை நாம் செய்ய வேண்டும். கன்னி தெய்வத்தை அம்மன் போல பாவித்து வணங்க வேண்டும். பௌர்ணமி தோறும் உங்கள் பூஜை அறையில் உள்ள கன்னி தெய்வத்துக்கு வாசனை மலர்கள் சூடி ஏதாவது ஒரு இனிப்போ பலகாரமோ செய்து அதற்கு படைத்து சாம்பிராணி புகை ஊதுபத்தி கற்பூர ஆராத்தி காட்டி வணங்க வேண்டும். தெய்வத்துக்கு முன்பு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சைவமாக சமைத்து இருக்க வேண்டும். அன்று அசைவம் சேர்க்க கூடாது. இதை தொடர்ந்து செய்து வந்தால் குடும்பத்தில் சிறிது சிறிதாக நற்காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கன்னியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களில் தொடர்ந்து வருகின்றது. இந்த கன்னிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள், கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலேயே இறந்தவர்கள். இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுகிறார்கள். சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் யோகம் கைகூடும் என்று பொதுவான நம்பிக்கை இருப்பதாலே கன்னியை வணங்கும் வழக்கம் கிராமத்தில் துவங்கி பட்டணம் வரை தொடர்ந்து வருகிறது. இந்த தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மாதங்களில் சிறப்பான பூஜைகள் செய்வது வழக்கம். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைதான் கன்னிக்கு ஏற்ற நாள். எனவே அந்த நாளில் வணங்குவதை பலர் கடைபிடித்து வருகின்றனர். மேற்கண்ட மாதங்களில் வணங்க முடியாதவர்கள் தை மாதம் இரண்டாம் நாளில் கன்னிக்கு பூஜை வைத்து வணங்குவார்கள். தங்கள் குலதெய்வத்தினை பங்குனி உத்திரத்தில் வணங்கும் போது கூட மறவாமல் வீட்டில் உள்ள கன்னிகைகளையும் வணங்கும் வழக்கம் நம் நாட்டில் காணப்படுகின்றது. பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை என பிரித்து கூறுவது உண்டு. அதில் வடகிழக்கு மூலை இறைவனுக்குரிய ஈசான மூலை என்றால், தென்மேற்கு மூலை கன்னி தெய்வத்திற்குரிய கன்னி மூலை என தனி மூலை இருப்பதே கன்னி வழிபாட்டின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் விதமாக உள்ளது. பெரும்பாலும் இறை வழிபாட்டுக்கு இணையான வழிபாடாக கன்னி தெய்வ வழிபாடுகள் போற்றப்படுகின்றன. தமிழர் குடும்பங்களில் நோயாலோ விபத்தாலோ மடிந்துவிட்ட கன்னியரை தெய்வமாக கருதி வணங்குகின்றனர். குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கின்றது. குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கன்னியை வணங்க அனைவரும் கூடிட வேண்டும். இது குடும்பத்தில் எழுதப்படாத சட்டமாகும். ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் கன்னிக்கு மிக பிடிக்கும். அனைவரும் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கன்னி மனம் குளிர்ந்துவிடும். இறந்த பெண் வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள். சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும், இளம் பெண்களுக்கு பாவாடை சட்டை தாவணியும்,
அதைவிட பெரிய பெண்ணுக்கு சேலை சட்டையும் வாங்கி வைத்து வணங்குவார்கள். அந்தி தருக்களில் கண்ணியை வணங்க தோங்குகிறார்கள். இளநார் பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்ற அடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு பழையல் வைத்து பிச்சிப்பு அல்லது மறிக்கொழுந்து படைத்து சாம்பிராணி மனத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீர் தெளித்து கண்ணியை வரவேற்று வழிபடுகிறார்கள். இந்த நார்பெட்டிக்கு கன்னி பெட்டி என்று பெயர். கன்னி பெட்டியை வைக்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள பூப்படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சிறைக்கும். அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தினர் வேண்டுவர். தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தலைத்தோங்க செய்வதாக அவரிடம் இருந்து அருள்வாக்கு கும்பிடுபவர்களுக்கு கிடைக்கும். பின்னர் கன்னி மூலையில் உயரமான இடத்தில் இளநார் பெட்டியை வைத்து விடுவார்கள். முதலாண்டு வைத்து படைத்த கன்னி பெட்டியை மறு ஆண்டுதான் எடுப்பார்கள். கன்னி பெட்டியை அதிகாலையில் எடுக்கும் போது வீட்டை சுத்தம் செய்வார்கள். கன்னி பெட்டியை திறக்கும் போது அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளைவிட்டிருந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை. அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உடுத்த கொடுப்பார்கள். இந்த கன்னி பொங்கல் தமிழகத்தின் பல பகுதிகளில் அவரவர் பாதிக்கு ஏற்ப கொண்டாடப்பட்டு வருகிறது. துணியை தனது வீட்டில் மனமாகாத பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். அவர்கள் திருமணம் முடித்து சென்று விட்டால் வேறு வீட்டு பெண், எனவே அவர்களுக்கு கன்னிக்கு கும்பிட்ட துணி கிடைக்காது. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கன்னிக்கு வணங்கிய துணியை கொடுக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்தின் பெண். தனது பொருள் கூட தனது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கன்னி தெய்வங்களின் எழுதப்படாத சட்டம். குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கன்னி வழிபாடு ஒரு சான்றாகும். இன்றைய நவீன உலகத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் பொருள் தேட திரைக்கடல் தாண்டி ஓடி விடுகிறார்கள். எப்போதாவது கல்யாணம் கோயில் கொடை என்றால் கூட அவர்கள் ஒன்று சேர்வது கடினம். ஆனால் கன்னி தெய்வம் குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் வழிபாடாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் படையல் தயார் செய்ய வேண்டும். பணியாரம் அதிரசம் என இனிப்பு பலகாரம் கன்னிகளுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே படையலில் நிச்சயம் பணியாரம் அதிரசம் என இனிப்பு வகைகள் கண்டிப்பாக இடம்பெறும். அதன் பின் வடை பாயாசத்துடன் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். குடும்ப தலைவி அனைவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் ஒரு இடத்தில் இலையை போட்டு அனைவருடனும் அமர்ந்து சாப்பிடுவார்கள். இந்த சமபந்தி விருந்து கன்னி வழிபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வழிபாட்டிற்காகவே வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்தினரை ஒன்று சேர்த்து விடுகிறாள். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உறவை தேடி ஓடி வருகிறார்கள். பெருமாளுமே ஒரு பெண்ணுக்கு எப்போதுமே தான் பிறந்த வீட்டின் மீது பற்று உண்டு. இது போன்ற கன்னிகளுக்கும் அது போலத்தான் ஆசை. தன் வீட்டில் அண்ணன் தம்பி என்ற உறவு முறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என ஆசைப்படுவாள். அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்தவர்களுக்கு வேண்டும் வரம் கொடுப்பார். இப்போது பல மாநிலங்களில் வசிப்பவர்கள் தங்கள் இடத்துக்கு கன்னியை கொண்டு சென்று வைத்து வணங்கி வருகிறார்கள். பெரும்பாலும் ஒரு கன்னி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும். பேய் பிசாசு அண்டாது. நோய்வடிகள் தீர்ந்துவிடும். பிறந்த குழந்தை திடீர் திடீரென அழுதாலும் கன்னிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கன்னி பயங்காட்டுகிறது என்று கிராமத்தில் பெரியவர்கள் சொல்லுவதை தற்போதும் காணலாம். கன்னி தன் தேவைகளை குழந்தை மூலமாக பூர்த்தி செய்து கொள்கிறது. குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கன்னியை வணங்கும் வழக்கம் உள்ளது. ஒருவர் தனது வீட்டில் கன்னியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தினையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பெரியோரின் கருத்து. இந்த நவீன யுகத்திலும் பிரதான தெய்வமாக விளங்கி வருகிறது கன்னி தெய்வம். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது படைத்தொழில் முழுவதும் அழிந்து கொண்டு வருகின்றது. நார்பெட்டி போன்ற பொருட்கள் காட்சி பொருளாக மாறிவிட்டது. நவீன யுகத்தில் கன்னி நார்பெட்டி மற்றும் தயாரிக்கும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. பல கிராமங்களில் பல வீடுகளில் இந்த நார்பெட்டி பல வண்ணத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் இப்போதும் காணலாம். பழமையை பறைசாற்றும் இந்த வழிபாடு பல வரலாறுகளை சுமந்து கொண்டு தமிழரின் பண்பாட்டை இன்றும் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.